Welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா மீன் பொலிச்சது கேரளா ஸ்பெஷல். இது எப்படி பண்ணனும்ன்றத பார்க்கலாம் வாங்க. கேரளா ஸ்டைல் மீன் பொலிச்சது செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ரெண்டு பெரிய பாம்ஃப்ரெட் மீன் எடுத்துக்கேன். இது வந்து வெள்ள வவ்வால் மீன். அது ரொம்ப பெருசு. அது வந்து ரெண்டு எடுத்துக்கேன் நான். இது கிட்டத்தட்ட 1 கிலோக்கு இருக்கும். ஒரு மீனே வந்து ஒரு 1/2 கிலோக்கு இருக்கும். First வந்து இந்த மீனை வந்து இந்த மசாலாவெல்லாம் போட்டு பிரட்டி வெச்சு நம்ம வந்து வறுக்க போறோம். இதுக்கு என்னென்ன மசாலா போடணும்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கேன். 1 பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள். 1 ஸ்பூன் வந்து pepper எடுத்துக்கேன். மிளகு 1/2 எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மீன்ல ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஊற வைக்கலாம். இந்த லெமனியும் வந்து இதல பிழிஞ்சு விட்டுடணும். மிளகு தூள் எல்லாமே வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு மீன் எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இந்த குவாண்டிட்டி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த ரெண்டு பெரிய மீனுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கறேன். இப்போ இத நல்லா mix பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கணும். இதில வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து இந்த மசாலால இந்த மீன்ல ஒட்டி பிடிக்கும். இந்த மீன்ல வந்து நான் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுருக்கேன். அப்ப வந்து இந்த மசாலால இது உள்ள வந்து நல்ல ஊறி வரும். இந்த மீன் உள்ளலாம் கூட தடவிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கோட் பண்ணியாச்சு. இத வந்து நல்ல ஒரு 45 மினிட்ஸ்க்கு இந்த மீன்ல நல்ல ஊற வைக்கலாம். இந்த மசாலால நல்ல ஊறி இருக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து இந்த மீனை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம். கிரேவி பண்றதுக்கு தனியா நான் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். தனியா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கேன். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கேன். 2 பச்சை மிளகாவை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம். நான் வந்து 2 தான் எடுத்துக்கேன். இது ரொம்ப ஸ்பைசியான பச்சை மிளகாய். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன வெங்காயம்னா இது ஏன் இப்படி பெருசா இருக்குதுன்னா இது வந்து பிரான்ஸ் வெங்காயம். இது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. இது பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிற வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்த சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் எப்படி இருக்கு பாருங்க. பெரிய ஒயிட் ஆனியன் இருக்கும்ல அதோட சின்ன வெங்காயம். இந்த மாதிரி பேக்கெட்ஸ்ல கிடைக்குது. இந்த ஆனியன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நார்மல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். எனக்கு இதுதான் கிடைச்சது. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம இது தேங்காய் எண்ணெயில தான் பண்ண போறோம். இது வந்து கேரளா டிஷ்ன்றதால கேரளா டைப்ல வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில தான் பண்ண போறோம். நார்மல் எண்ணெயை போட்டு பண்றதை விட தேங்காய் எண்ணெயில பண்ணோம்னா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே இதுல வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி பண்றதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ உங்க தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே
இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இதிலே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே வந்து நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கணும். பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் ரொம்ப நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இந்த கிரேவியை அப்படியே வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மீனை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு தவாவில் வந்து ஹீட் பண்ணிக்கணும். அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ இந்த மீனை வந்து இதில் போட்டுடலாம். மீனை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கிறேன். பட் இந்த மீன் வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். மீனை வந்து மெதுவாக திருப்பி போடணும். உடையாத அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மீன் வந்து ஃபுல் ஃபிஷ்ஷும் வந்து உடையாமல் இருக்கும். இப்போது மீன் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது இந்த மீனும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு வாழை இலை எடுத்துக்கணும். அந்த வாழை இலையில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். மீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து இப்போ இந்த மசாலா வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை வச்சிடலாம். இப்போ வந்து மீனுக்கு மேலேயும் வந்து இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த வாழை இலையை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடணும். இந்த டூத்பிக்கால் சீல் பண்ண போகிறோம். மீன் ரொம்ப பெருசுன்றதால் வந்துட்டு கொஞ்சம் மடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு கயிறு போட்டு கூட கட்டிடலாம். இப்போ இந்த மீனை வந்து வாழை இலையில் நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை திருப்பி தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கணும், அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே வாழை இலையில் கட்டி வச்சுருக்க மீனை இதில் வச்சிடலாம். நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த வாழை இலையிலையும் இந்த தேங்காய் எண்ணெயிலையும் பொரிக்கிறதால அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும் அந்த மீனில். இப்போது அப்படியே பொறுமையாக வந்து நம்ம திருப்பி போட்டுட்டோம். இந்த மீன் வந்து ரொம்ப பெரிய மீனுன்றதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் சின்ன சைஸ் பாம்ஃப்ரெட் மீன் வாங்கி பண்ணிங்கன்னா வந்துட்டு அழகாக பேக் பண்ணி நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த வாழை இலையில் வந்து நல்ல மீனை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த மீன் போட்டுடலாம். இப்போ இதை இதில் பிளேஸ் பண்ணிடலாம். மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே சூடாக இந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக அழகாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.